வணக்கம். சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். விடியல் ஆட்சியில் விடியா பெருமாள் மலை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ள பெருமாள் மலை, இந்த கிராமம் முழுக்க முழுக்க விவசாயத்தையே நம்பியுள்ளது. இந்த சாலையானது பழனி வத்தலகுண்டு செல்வதற்கு பிரதான சாலையாகும். தமிழக அரசு நெடுஞ்சாலையில் அரசு மதுபான கடை விற்பதற்கு தடை விதித்துள்ளது. இருந்தும் கொடைக்கானலில் இருந்து பழனி செல்லும் சுற்றுலா பயணிகளின் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் சொகுசு காரில் செல்பவர்கள் மெயின் ரோடில் விற்கப்படும் கள்ள மதுபானங்களை வாங்கி அருந்தி பழனிச்சாலையில் தொடர் விபத்துக்களை ஏற்படுத்தி வருகின்றனர். இவர்களுக்கு நெடுஞ்சாலையில் மதுபானங்கள் விற்க அனுமதி கொடுத்தது யார் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இவர்கள் ஒன்றிய மேல்மலை திமுக தலைவர் ராஜதுரை அனுமதியுடன் விற்பதாகவும் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று சவாலாக பேசி வருகின்றனர். தீபாவளியை முன்னிட்டு மற்ற மதுபானங்களை இவர்கள் விற்று வருகின்றனர். மேல்மலை பகுதியான பூம்பாறை, குண்டுப்பட்டி, பழம்பத்தூர், பூக்கள் பூண்டி, கிலோவரை, மானவூர், கவஞ்சி போன்ற கிராமங்களில் அதிக அளவில் அதிக விலைக்கு மதுபானங்கள் விற்கப்படுகிறது. இந்த போலி மதுபான விற்பனையாளர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். முதலமைச்சர் தவறு செய்வது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிக்கை விட்டிருந்தார். தவறு செய்பவர்களை ஆதாரத்துடன் நிரூபித்து விட்டோம், நடவடிக்கை எடுப்பார் என நம்புகிறோம். இந்த கள்ளச்சந்தையில் 24 மணி நேரமும் மதுபானம் விற்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வருவாய் நஷ்டமாகிறது, தனிநபரின் வருமானம் பெருகுகிறது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு மலைகளின் இளவரசியை மது போதையில் இருந்து காப்பாற்றுங்கள் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். என்ன புதுசா இருக்கு? அதுதான் கடையில சரக்கு. இது என்ன 210 ரூபா சொல்றீங்க? 200 ரூபா தானே மாமா? ஐயோ, நான் என்னைய விட்டு வேர்த்துட்டுருவாங்க. இன்னைக்கு தான் இருந்து உட்கார வச்சாங்க, வேர்த்துட்டாங்க. அங்கே 180. ஆ, அப்போ இங்கே உங்களை கொண்டு போய்க்கிறது. சரக்கே நான் பார்த்தது இல்லையா மாமா? யோ, உள்ள சரக்கு சரக்கு இல்லையா மியா? நேற்று உள்ள முதலே அடிச்சுட்டு போயிட்டாங்க முந்தா நாள் கடையில் சரக்கு இல்லைன்ட்டு. இவ்வளோதான் இருந்ததை வாங்கிட்டு இருக்க. அப்படியே இனிமேல் தான் சரக்கு வரணுமா? இப்போ பாட்டில் கொடுத்தா 10 ரூபா தருவியே. அதான் சொல்லுங்க மாமா, பாட்டில் கொடுத்தாக்க 10 ரூபா தருவிய. அதான் சொல்லுங்க. வேற எதுவும் இல்லையா மாமா? ரம்மு விம்மு டைமண்ட் கிம்மு இருக்குல்ல, ரம்மு என்ன அது? டைமண்டா? டைமண்ட்லாம் கிடையாது, ரெண்டே சரக்கு தான். இல்லை இது ஒன்று, இது என்ன உங்களுக்கு எடுக்கணும். உங்க சம்பளம் இல்ல.